என்னது கேன் வில்லியம்சன் ஓடிஐ வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிற நேரம் பார்த்து பெர்ஃபெக்ட் டைம்ல செம்மையான ஒரு கம்பேக் கொடுத்து நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் இடையில நடந்த வேர்ல்ட் கப் வார்ம் அப் மேட்ச்ல பாகிஸ்தானுக்கு எதிராக செம்மையான ஒரு நாக் அவுட் கொடுத்து சேசிங்ல 50 போட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல அவரோட கம்பேக்க அறிவிச்சிருக்காரா. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் 2023 ஓட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கேன் வில்லியம்சன் இன்ஜுரி ஆகிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த நேரத்துல இன்ஜுரி ஆகி அதுக்கப்புறம் ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேன் வில்லியம்சன் இதுக்கப்புறம் இந்த வருஷம் நடக்க போற ஓடிஐ வேர்ல்ட் கப்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான சான்சஸே ரொம்ப கம்மி தான். அவருக்கு ஏற்பட்டிருக்க இன்ஜுரி எல்லாம் கியூர் ஆகி கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகிறதுக்கு அதுக்கு மேலேயே நிறைய டைம் தேவைப்படும். சோ கேன் வில்லியம்சன் வேர்ல்ட் கப்ல கம்பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கேன் வில்லியம்சன் அதை பத்தி எந்த ஒரு கவலையும் படாம அவரால் முடிஞ்ச வரைக்கும் போராடி இன்ஜுரி எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணி இப்ப ஓடி வேர்ல்ட் கப் மாதிரி வேர்ல்ட் ஸ்டேஜ்ல மிகப்பெரிய டோர்னமெண்ட் நடக்க போற இந்த நேரத்துல நியூசிலாந்து டீமுக்கு ஒரு கேப்டனாவும் ஒரு பிளேயராகவும் ரொம்ப தேவைப்பட்ட கேன் வில்லியம்சன் இப்ப கரெக்டான சமயத்துல கம்பா கொடுத்து ஓடி வேர்ல்ட் கப்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தயாரா இருக்காருனே சொல்லலாம். நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் இடையில நடந்த ஓடி வேர்ல்ட் கப் வார்ம் அப் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் டீம்ல பாபர் அசம் ஒரு பிரில்லியன் நாக் ஆடி கொடுத்து 80 ரன்ஸ் அடிச்சோம். அதுக்கடுத்து முகமது ரிசான் ஒரு ஸ்டன்னிங் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்து செஞ்சுரி போட்டு சம்பவம் பண்ணிருப்பாரு. கூடவே சவுத் ஷக்கில் புது பிளேயர் ப்ராமிசிங் நாக் ஆடி ஒரு 75 ரன்ஸ் அடிக்க மொத்தமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் பாகிஸ்தான் நியூசிலாந்து டீமுக்கு 346 ரன்ஸ் அடிச்சா வின் சொல்லிட்டு ஒரு பெரிய டார்கெட் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா சேஸ் பண்ண நியூசிலாந்து டீம்ல ஓபனிங்ல இருந்த ரச்சின் ரவீந்திரா ஆல்ரவுண்டரா இருந்தாலும் ஓபனிங்ல சான்ஸ் கிடைச்சா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும்ன்றதை காட்டி ஒரு செமையான கிளாசிக் நாக் ஆடி கொடுத்து 72 பால்ஸ்ல 97 ரன்ஸ் அடிச்சு வார்ம் அப் மேட்ச் தான் கவுண்ட்ல வராதுன்னு இருந்தா கூட அன்பார்ச்சுனேட்டா 3 ரன் வித்தியாசத்துல அவரோட செஞ்சுரியை மிஸ் பண்ணி 97 ரன்ஸ்ல அவுட்டும் ஆகிருப்பாரு. அந்த வார்ம் அப் மேட்ச்ல கேப்டன்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல வந்த கேன் வில்லியம்சன் இன்ஜுரி ஆகிருந்தா என்ன கேனோட கிளாஸ் எப்பவுமே பர்மனன்ட் தான் சொல்ற மாதிரி இந்த மேட்ச்ல ஒரு கிளாசிக் நாக் ஆடி கூலா பிளே பண்ணி ஆஃப் செஞ்சுரி போட்டு கம்பேக்கும் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்த டேரல் மிச்சல் மார்க் சாப்மன் ஜேம்ஸ் நீசம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு 50-60-30 சொல்லிட்டு அதிரடியா பிளே பண்ணி ரன் ஸ்கோர் பண்ணி கடைசியில நியூசிலாந்து டீம் மேட்சையும் வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச் நடந்த இதே நேரத்துல இன்னும் ரெண்டு வார்ம் அப் மேட்சஸும் ஷெட்யூல் ஆகிருக்கும். ஆனா அதுல சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் கிடையில் நடக்க வேண்டிய மேட்ச்ல ஸ்டார்ட் கூட பண்ண முடியாத அளவுக்கு தொடர்ந்து மழை இருந்ததுனால அந்த மேட்ச கால் ஆஃபே பண்ணிடுவாங்க. அண்ட் அதே நேரத்துல ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் கிடையில் நடந்த இன்னொரு வார்ம் அப் மேட்ச்ல ஸ்ரீலங்கா டீம்ல ஓபன் பண்ண 10 நிமிஷம் அங்க மட்டும் பக்காவா பிளே பண்ணி ஆஃப் செஞ்சுரி போட்டாலும் கூட இருந்த ஓபனர் அதுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் யாருமே பெருசா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா 4 டவுன்ல வந்த தனஞ்சய டிசிலோ மட்டும் அவரோட குட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணி ஒரு 55 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாரு. மத்தபடி மிச்சம் இருந்த பிளேயர்ஸ்ல ஆளுக்கு ஒரு 10-20 ரன்ஸ் சொல்லிட்டு அடிச்சுட்டு போக மொத்தமா ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் முடியல ஸ்ரீலங்கா டீம் பங்களாதேஷ்க்கு 264 ரன்ஸ் மட்டும் தான் டார்கெட்டா கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை சேஸ் பண்ண வந்த பங்களாதேஷ் டீமோட ஓபனர் லிட்டன் தாஸ் அண்ட் டான்சி டசன் ரெண்டு பேருமே விக்கெட் சுடாம ஸ்டாண்ட் பண்ணி பிரில்லியன் நாக் ஆடி கொடுத்து பேக் டு பேக் ஆஃப் சென்சுரிஸ் போட்டதோட எக்ஸ்ட்ரா இருந்தாலும் டான்சில ஒரு தரமான நாக் ஆடி கொடுத்து ஸ்ரீலங்கா எதிராக சம்பவம் பண்ணி மொத்தமா 84 ரன்ஸ் அடிச்சு மேட்சே சீல் பண்ணி கொடுத்துருவாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல வந்த மெய்தி அசன் முஷ்பிகர் ரஹீன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டி இன்னும் பின்னி படல எடுத்து 60-30 சொல்லிட்டு அட்டகாசம் பண்ணி மொத்தமா பங்களாதேஷ் டீம் மேட்ச் முடியல 3 விக்கெட் மட்டுமே லூஸ் பண்ணி ஸ்ரீலங்கா கொடுத்த டார்கெட் 42 ஓவர்ஸ் எல்லாம் சேஸ் பண்ணி கம்ஃபர்டபிளா மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. சோ இப்போ இந்த வார்ம் அப் மேட்சஸ் எல்லாம் கண்டினியூ ஆகிற விதமா அடுத்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து கிடையில மேட்ச் நடக்கிறது. சோ நடக்க போற இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து வார்ம் அப் மேட்ச்ல நம்ம இந்தியன் டீம் இங்கிலாந்து மாதிரி ஒரு வெயிட் டீமை தோக்கடிச்சு சரியான சமயத்துல சமயமான ஒரு சம்பவம் பண்ணி இந்த வேர்ல்ட் கப்ல நாங்களும் வெயிட் டீம் தான்றதை ப்ரூவ் பண்ணுவாங்களா உங்களோட கருத்துன்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.